வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 5, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிவுத்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 நவம்பர் 8 திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி அறிக்கை. நேற்று சென்னை அருகே நீடித்துக் கொண்டிருந்த அந்த கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கனமழையை கொடுத்த நிலையில் நேற்று அது தெற்கு நோக்கி, அதாவது இலங்கைக்கு கிழக்கு பகுதியை மையமாக வைத்து, மத்திய தமிழகத்தை மையமாக வைத்து, அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சியாக நீண்டு காணப்படும். அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியோட, தெற்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாகக்கூடிய தாழ்வு பகுதியோட இணைப்பை ஏற்படுத்தி மழைப்பொழிவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் தொடக்கும் என்று எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தபடி தொடங்கிவிட்டது. தற்பொழுது மழைப்பொழிவானது சென்னையை விட, சென்னையெல்லாம் அதாவது இப்பொழுது என்ன நடந்திருக்குன்னா, தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கு, தீவிரம் குறைவாக இருக்குது. ரெண்டும் ஒன்றிணையும், அதாவது அந்தமான் நிகழ்வும் இந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து தீவிரம் அடையும் போது சென்னையை டச் பண்ணும், வெளி சுற்று டச் பண்ணும். இப்போ உள்ள தீவிரமோட வெளி சுற்று டச் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா, கடற்காற்று நுழையிற இடம், அதோடய தீவிரத்தன்மை, ஈரக்காற்று நுழையிற இடம் எல்லாம் பார்த்திங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, மற்றும் அப்படியே பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா, சேலம் வரைக்கும் இன்னும் ஈரோடு வரைக்கும் முன்னேறிட்டுருக்கு. சேலம், அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், திருச்சி, கரூர், இது வரைக்கும் முன்னேறியிருக்கு. தெற்கு பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கைலாம் நேற்று இரவே மழை பெய்தது, இப்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்கள். இப்படி எல்லா மாவட்டங்களுக்கும் மாலைக்குள்ளே மழை முன்னேறி தொடர்ந்து மழை தான், இனிமேல் எல்லா மாவட்டத்துக்கும் மழை தான், தினசரி எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தான். அளவில் வேணால் ஒரு மாவட்டத்துக்கு கூடுதலாக குறைவாக இருந்தாலும், அது வெவ்வேறு மணி நேரங்களில் அந்த இடத்துக்கும் கூடுதல் குறைவாக கிடைச்சிது. அதாவது ஒரு இடத்துல இப்போ காலையில் 9 மணி கனமழை பெஞ்சுன்னா, வேறு இடத்துல வெவ்வேறு மணி நேரங்களில், அதாவது ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் பெய்யாது. அந்த அமைப்போட அமைவிடம், அதற்கு காற்று நுழைமிடம் அசைந்து கொண்டிருக்கும் அல்லவா. இப்போ வந்து சாதாரண ஒரு காற்று சுழற்சி, கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை தான் இருக்குது. இது தீவிரமடைஞ்சு ஒரு மையம் கொண்டு, அது தீவிரமடைஞ்சு இருக்கும்பொழுது தான் ஒரு குறிப்பிட்ட திசையிலேருந்து காற்று வரும், நான் முக்கடலிருந்தும் காற்று வரும், அப்போ தான் மழைப்பொழிவு பரவலாக இருக்கும். அது வந்து பரவலாக இருக்கும்னாக்க, ஒரு இடத்துல கனமழைனா அங்கே கனமழையாகவே இருக்கும், ஒரு இடத்துல மிதமான மழைனா மிதமான மழையாக இருக்கும், ஒரு இடத்துல லேசான மழை இப்போ வந்து ஏறி ஏறி இருக்கும், வரும் போகும், பெய்யும் விலகும், இப்படி என்ற மழைப்பொழிவாக இருந்து கொண்டிருக்கும். அதை தமிழகத்தில் இன்றைக்கு மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும். சென்னையில் மழை இப்படி ஓய்ந்திருந்தாலும், மாலைக்கு மேல் மீண்டும் மழை தொடங்கிடும், மாலைக்கு மேல் மழை தொடங்கிடும். இந்த மழைப்பொழிவானது தொடர்ந்து, அதாவது இந்த நிகழ்வானது இலங்கையை ஒட்டி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்கி வந்து, பிறகு கடலூருக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான், அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் கரை கடந்து, அதாவது 12-13 தேதிகளில் கரை கடந்து, 14ஆம் தேதி உள்ளே போய், 15ஆம் தேதி அரபிக்கடல் போய், 16ஆம் தேதி 17ஆம் தேதி அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கும், 19ஆம் தேதி வரைக்கும். இந்த நிகழ்வு 13ஆம் தேதி உள்ளே போய், 14-15 அரபிக்கடல் போய் நீடித்து கொண்டிருக்கிற இடத்துல, 16ஆம் தேதி அரபிக்கடல் வர நீடுக்கிற புதிய நிகழ்வு வந்துடும். புதிய நிகழ்வு 17, 18, 19 தமிழகம் ஒட்டி வந்துடும், 16 நெருங்கிடும், 17 வந்துடும், அடைந்துடும் தமிழக கரையோரம், 18-19 வரைக்கும் தமிழக கரையோரம் நீடித்து கொண்டிருக்கும். இரண்டு பக்கம் இரண்டு நிகழ்வு இருக்கும். அப்போது ஆக அரபிக்கடல் ஒரு நிகழ்வு, வங்கக்கடல் ஒரு நிகழ்வு இருக்கும், இரண்டு பக்கமும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். கேரளாவிற்கு ஒரு 17-18 அதாவது வரக்கூடிய 16 மேல் 19 கேரளாவிற்கு, மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் ஒரு அதிக மழை இருக்கிறது. கேரளாவிற்கு வயநாடு, குடகு, வயநாடு போன்ற பகுதிகளுக்கும் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த அளவு கூட மழைப்பொழிவு இருக்குது. வரக்கூடிய 17, 18, 19 16க்கு மேலே இந்த நிகழ்வு அரபிக்கடல் போன பிறகு, ஆனால் அதுக்கு முன்னாடியும் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு அரபிக்கடல் காற்றை ஈர்த்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே படிப்படியாக மழை அதிகரிக்கும். அதாவது ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளா, தமிழகம் மற்றும் புதுச்சேரி, மாகே, ஏனாம், காரைக்கால் மற்றும் தெலுங்கானா வரைக்கும் எட்டி பிடிக்கும். அதே போல் இலங்கை, லட்சத்தீவு மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகள், இங்கே எல்லாமே மழைப்பொழிவு இருக்கும். தொடர்ந்து 19ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வு காரணமாக கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக 19ஆம் தேதி வரைக்கும் மழை உண்டுங்க, தொடர்ச்சியாக மழை இருக்கும், எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். சில இடங்களில் சில மணி நேரங்கள் ஓய்ந்தால் கூட அது நிரந்தரம் விலகி போனதாக நினைக்க வேண்டாம். 19ஆம் தேதி நள்ளிரவுக்கு பின் 20ஆம் தேதி அதிகாலை தான் ஒட்டு மொத்தமே இந்த ரெண்டு நிகழ்வுமே விலகும். அரபிக்கடல் போகக்கூடிய நிகழ்வும், அடுத்து தமிழக கரையோரம் வரக்கூடிய நிகழ்வும், ரெண்டு நிகழ்வுமே இப்போ 20ஆம் தேதி தான் விலகும். ஆக 20ஆம் தேதி விலகி 21, 22 இடைவெளி கிடைக்கும். 23 அடுத்த நிகழ்வு வருவதற்கு சாதக சூழல் உருவாகிவிடும். ஆக காற்று சுழற்சியோடு இணைந்த மழை 23 தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24 தொடங்கிடும், 25 நெருங்கி வந்துடும், 20 வந்து மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு, 24 மழைப்பொழிவு தான், 24 மழைப்பொழிவு தான். அடுத்தது 26 நெருங்கி வந்துடும், 26 மழைப்பொழிவு கனமழையாக தொடங்கிடும். அது வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து
ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மயக்க தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் அதாவது மாத இறுதி நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் மழைப்பிடிவு டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து அடுத்தடுத்து ரெண்டு நிகழ்வு டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் 5 வரைக்கும்னு வச்சுக்கலாம் இந்த நிகழ்வு கொடுக்க இருக்கிறது. ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் டிசம்பர் 5 குள்ளர இடைவெளினா 21, 22 ரெண்டு தேதி தான். டிசம்பர் 5 குள்ள இடைவெளினா முழு இடைவெளி நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா 21, 22ஆம் தேதி தான். நவம்பர் 21, 22 அது டிசம்பர் 5 குள்ள உள்ள இடைவெளி நவம்பர் 21, 22 ஆக 10, 20ஆம் தேதியும் லேசான மழை இருக்க வாய்ப்பு இருக்குது. 23ஆம் தேதி லேசான மழை இருக்குது. 4 நாள் இடைவெளி சொல்லியிருந்தோம் ஏற்கனவே, இப்போ 2 நாள் தான் இடைவெளி தெரியுது. 21, 22 ஆக மழைப்பொடிவெல்லாம் நிறைய இருக்குது. நாம் வானிலைக்கூட இணைந்திருப்போம், திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம், மழைநீரை சேகரிப்போம், முன்னெச்சரிக்கையுடன் இருப்போம், அரசின் வழிகாட்டுதலின்படி அரசினுடைய உத்தரவின்படி செயல்படுவோம். இணைந்திருங்கள். நன்றி.